பதினொன்றாம் வகுப்பு பாடம் இரண்டு பண்டைய இந்தியாவில் செம்பு காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் வேத கால பண்பாடுகளில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தென்னிந்தியாவின் செம்புக்கால பண்பாடுகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். செம்புக்கால இடங்கள் இந்திய வரைபடத்தில் உங்களுக்கு மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுமை பெற்ற செம்பு கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் நிலவியதற்கான சான்றுகள் கிடையாது. ஆனால் சில இடங்களில் கெண்டி வடிவிலான பாண்டங்களும் துளையிட்ட பாண்டங்களும் கிடச்சிருக்கு. என்னென்ன பாண்டங்கள் கிடச்சிருக்கு? கெண்டி வடிவிலான பாண்டங்கள், துளையிட்ட பாண்டங்கள் கிடச்சிருக்கு. வேளாண்மையும் கால்நடை வளர்த்தலும் தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க? வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க, கால்நடைகளை வளர்த்துருக்காங்க. செம்பு கற்காலத்தைச் சேர்ந்த மக்கள் பயிர் வகைகள் சிறு தானியங்களை மட்டும்தான் சாகுபடி செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் கிழங்குகளையும் பழங்களையும் சேகரித்து உண்டு வாழ்ந்து வந்தனர். முழுமை பெற்ற செம்பு கற்கால பண்பாடானது தென்னிந்தியாவில் நிலவி இருக்கிறது அப்படின்றதுக்கு சான்றுகளே கிடையாது. ஆனால் சில இடங்களில் கெண்டி வடிவிலான பாண்டங்களும் துளையிட்ட பாண்டங்களும் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேளாண்மையும் கால்நடை வளர்த்தலையும் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தாங்க. பயிர் வகைகள் சிறு தானியங்களை மட்டும் சாகுபடி செய்த மக்கள் கிழங்குகளையும் பழங்களையும் சேகரித்து உண்டு வாழ்ந்தனர். அடுத்து நம்ம படிக்க போகிறது தொடக்க கால வேத காலத்தில் புவியியல் பரவல்களை பற்றி படிக்க போகிறோம். தொடக்க வேத கால ஆரியர்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தனர் அப்படின்னு படிக்கலாம். கிழக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வாழ்ந்தாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். கிழக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வாழ்ந்தனர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிக்வேத காலத்தின் சமூக பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். ரிக்வேத காலத்தின் சமூக பிரிவுகள். ரிக்வேதத்தில் புருஷ சூக்தம் என்னும் பகுதியில் கூறப்பட்டுள்ளவாறு பல வருணங்கள் இவ்வாறு தோன்றியிருக்கின்றன. புருஷ சூக்தம் அப்படின்னா என்ன? புருஷ பலியிடப்பட்ட போது அவனுடைய வாயிலிருந்து தோன்றியவர்கள் பிராமணர்கள்னு சொல்கிறோம். அப்போ புருஷ சூக்தம் அப்படின்னா என்ன? புருஷர் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். புருஷ சூக்தம் அப்படின்னா பிரம்மா என்று அர்த்தம். நம்ம இந்து கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க மூன்று பேருடைய வேலை என்ன? பிரம்மனுடைய பணி படைத்தல், விஷ்ணுவினுடைய பணி காத்தல், சிவனுடைய பணி அழித்தல். இந்த பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக பிரம்மனை பற்றி ஒரு சிறிய கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்து கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூன்று பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்குது. பிரம்மனுடைய பணி படைத்தல், விஷ்ணுவினுடைய பணி காத்தல், சிவனுடைய பணி அழித்தல். இந்த மூன்று பேர்லையுமே யார் முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லி போட்டி நடக்குது. இந்த போட்டியில் இறைவனுடைய திருமுடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதுக்கு அர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ போட்டி ஆரம்பமாயிருச்சு. இறைவனுடைய திருமுடியை பார்க்குறதுக்கு பிரம்மா, விஷ்ணு ரெண்டு பேரும் போட்டி போட்டு கிளம்புறாங்க. சிவன் என்ன செய்கிறாரு? மிக உயரமாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேர்னாலையும் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்து போய்கிட்டே இருக்காரோ அந்தளவுக்கு ஈடாக இவங்களால் போக முடியல. அப்போ பாதியிலே விஷ்ணு பகவான் சொல்லுவார், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் திரும்பி வந்துடுவார். ஆனால் இந்த பிரம்மன் வீண் பிடிவாதத்தோட நான் இறைவனுடைய திருமுடியை காணாமல் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி போயிட்டே இருப்பார். அப்போ இடையில தாளம்பூ வருவாங்க. தாளம்பூவை பார்த்தோன்னே நீ எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இறைவனுடைய திருமுடியிலிருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லவட்டியுமே பிரம்மா வந்து கேட்பாரு, நான் வந்து இறைவனுடைய திருமுடியை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், நீ வந்து எனக்காக ஒரு வார்த்தை சொல்லணும், நீ திருமுடியிலிருந்து தானே வந்த, அப்போ திருமுடியை பார்த்தா என்ன, தாளம்பூவை பார்த்தா என்ன, ரெண்டுமே ஒன்று தான்,
அதனால் நீ இறைவன்கிட்ட வந்து நான் நாங்கள் ரெண்டு பேருமே திருமுடியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்காக நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சிவன்கிட்ட வந்து நான் இறைவனுடைய திருமுடியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாளம்பவும் பிரம்மனும் பொய் சொல்லுவாங்க. இந்த பொய் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக பிரம்மனுக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது. தாளம்பூ பிரம்மனுக்காக பொய் சொன்னதுக்காக தாளம்பூவை எந்த பூஜைக்குமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு குட்டி கதையை நம்ம இப்போ படிச்சுக்கிட்டோம். இப்போ இதன் மூலமாக ரிக்வேத காலத்தில் சமூக பிரிவுகள் எப்படி உருவாச்சுன்னு நம்ம படிக்கலாம். பிரம்மனுடைய பணி என்னன்னு சொன்னேன், படைத்தல். அப்போ பிரம்மன் அப்படின்னாலும் புருஷ சுக்தம் அப்படின்னாலும் ஒன்று தான். பிரம்மன்னாலும் புருஷ சுக்தம்னாலும் ஒன்று தான். புருஷ பலியிடப்பட்ட போது அவனுடைய வாயிலிருந்து தோன்றியவர்கள் பிராமணர்கள். இரண்டாவதாக கைகளிலிருந்து தோன்றியவர்களை நம்ம சத்திரியர்கள்னு சொல்கிறோம். மூன்றாவது தொடைகளிலிருந்து தோன்றியவர்களை வைசியர்கள் என்று சொல்லுகின்றோம். கால்களிலிருந்து தோன்றியவர்களை சூத்திரர்கள் என்று சொல்லுகின்றோம். இது மட்டும் இல்லாமல் தொழில் அடிப்படையில் போர் செய்கிறவங்க, மதகுருமார்கள், கால்நடை வளர்க்குறவங்க, வேளாண்மை தொழிலை செய்யக்கூடியவங்க, சிகை அலங்காரம் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இதில் குறிப்பிடப்படுவாங்க. அடுத்ததாக பாணிகள் அப்படிங்கிறவங்க, பாணிகள் அப்படின்னாலும் வணிகர்கள்னாலும் ஒன்று தான். பாணிகள்னாலும் வணிகர்னாலும் ஒன்று தான். மாடுகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் சரக்குகளை ஏற்றிக்கிட்டு பல இடங்களுக்கு சென்று வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்களை நம்ம பாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம படிக்க போகிறது மேய்ச்சல் சமூகத்தின் இயல்புகளை பற்றி படிக்க போகிறோம். ஆரியர்களின் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை எது? கால்நடை வளர்ப்பு. ஆரியர்களுடைய முக்கியமான பொருளாதார நடவடிக்கை எது தான்? கால்நடை வளர்ப்பு. ரிக்வேதத்தில் போர்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தின சொல்லு தான் காவிஸ்தி. ரிக்வேதத்தில் போர்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்த சொல்லு எது? காவிஸ்தி. இப்போ காவிஸ்தி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா பசுக்களை தேடுவதாகும். அப்போ காவிஸ்தி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று போரை குறிக்கின்றது, இரண்டாவது பசுக்களை தேடுவதாகும். ரிக்வேத காலத்தில் மதகுருமார்களுக்கு பெரும்பாலும் பசுக்களையும் பெண் அடிமைகளையும் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. மதகுருமார்களுக்கு எந்த இதெல்லாம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க? பசுக்களையும் பெண் அடிமைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிலத்தை கூட அவங்க என்ன செய்யலை, ஒரு கொடையாக கொடுக்கலை. பசுக்களையும் பெண் அடிமைகளையும் தான் நன்கொடையாக கொடுத்தாங்க. நிலங்களை ரிக்வேத காலத்தில் நன்கொடையாக கொடுக்கலை. அப்போ நிலங்கள் கொடையாக வழங்கப்படாதது மேய்ச்சல் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. அப்போ மேய்ச்சல் சமூகத்தின் இயல்பு நிலை எப்படி காணப்பட்டிருக்கு? கால்நடை வளர்ப்பு ஆரியர்களின் முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாக இருந்திருக்கு. ரிக்வேதத்தில் போர்களை குறிக்க பயன்பட்ட சொல்லான காவிஸ்தி அப்படிங்கிற சொல் பசுக்களை தேடுவதாக குறிக்கப்பட்டிருக்கு. மதகுருமார்களுக்கு பெரும்பாலும் பசுக்களையும் பெண் அடிமைகளையும் தான் நன்கொடையாக கொடுத்தாங்க. நிலங்கள் கொடையாக வழங்கப்படாதது மேய்ச்சல் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. இப்போ தொடக்க வேதகால சமூகத்திற்கும் பின்வேத கால சமூகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது தொடக்க வேத காலம். தொடக்க வேத காலத்தில் ஃபஸ்ட்டு ஒன், வேத காலத்தில் இருக்கக்கூடிய ஆரிய மக்கள் ஆரியராக இல்லாத மக்கள்கிட்ட போய் தங்களை மேம்படுத்தி கொண்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒன், வேத கால ஆரிய மக்கள் ஆரியராக இல்லாத மக்கள்கிட்ட போய் தங்களை மேம்படுத்தி காட்டி கொண்டனர். செகண்ட் ஒன், நிறத்தையும் வகையையும் சுட்டி காட்டுவதற்காக ஆரியர்கள் வர்ண அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினாங்க. தேர்டு ஒன், பெண்கள் சமூகத்தில் மரியாதைக்குரிய இடத்தை பெற்றிருந்தாங்க. ஃபோர்த்து ஒன், பெண்கள் கிராம கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டாங்க, வேள்விகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ பின்வேத காலத்தை பற்றி படிக்க போகிறோம். பின்வேத காலத்தில் ஃபஸ்ட்டு ஒன், வர்ண அடிப்படையிலான சமூக படிநிலை சமுதாயத்தில் ஆழமாக காலூன்றி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன் என்னது? வர்ண அடிப்படையிலான சமூக படிநிலையானது சமுதாயத்தில் ஆழமாக காலூன்றி காணப்பட்டது. செகண்ட் ஒன், சமூக படிநிலையில் சூத்திரர்களுக்கு கீழாக சில சமூக குழுக்கள் காணப்பட்டது. சமூக படிநிலையில்
சூத்திரர்களுக்கு கீழாக சில சமூக குழுக்கள் இருந்துச்சு. ஃபோர்த் ஒன், சமூகத்தில் பெண்களின் நிலை தாழ்ந்து காணப்பட்டது. ஃபோர்த் ஒன் என்ன, சமூகத்தில் பெண்களுடைய நிலை தாழ்ந்து காணப்பட்டது. ஃபிஃப்த் ஒன், பெண் குழந்தைகள் பிரச்சனைகளின் தோற்றுவாயாக கருதப்பட்டாங்க. பெண் குழந்தைகள் எப்படி இருந்தாங்க, பிரச்சனைகளின் தோற்றுவாயாக கருதப்பட்டாங்க.